பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மலேசியால இருந்து ஜெயகாந்தன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போல்லாம் நிறைய படங்களோட டைட்டில்ஸ் சீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டைட்டில் கிடைக்க மாட்டேங்குதா, இல்லை மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்றாங்களா? படங்களோட டைட்டிலை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா? சின்னத்திரை சீரியல்களுக்கு சினிமா பட டைட்டில சர்வசாதாரணமாக வைப்பதை பார்க்கும்போது, இந்த சின்னத்திரை தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர் ஆகிய எல்லோரும் எவ்வளவு கற்பனை வறட்சியில் இருக்காங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு திரைப்படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் எவ்வளோ போராடுகிறார் அப்படின்றது இவங்களை அறியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் சர்வசாதாரணமாக அந்த டைட்டில் எடுத்து இவங்க கையாளுறாங்க. இதை தடுப்பதற்கு ஒரு சரியான வழிவகையை காண வேண்டும். ஆனால் அதை தனிப்பட்ட தயாரிப்பாளர்களால் செய்ய முடியாது. அதன் காரணமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இருக்கின்ற அமைப்பு தான் இதுக்கு போராட வேண்டும் என்று நினைக்கிறேன். பிரபல பட தயாரிப்பாளரான கேஆர் திரைப்படங்களுடைய டைட்டில்களை இப்படி சின்னத்திரைகள் கையாள்வது ரொம்ப தவறு, இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் ஏற்கனவே சொல்லியிருந்தார். மிகுந்த கவனத்தோடு திரைப்படத்துறை செயல்பட்டு இதை தடுக்க ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். சார், 80s ஒரு நடிகர் பார்க்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே இருப்பார். நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் பேர் நிழல்காந்த்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லுங்கன்னு ஜெயகாந்தன் கேட்டிருக்காங்க. அவருடைய பெயர் நிழல்காந்த் இல்லை, நளினிகாந்த். பிரபல தெலுங்கு பட இயக்குனர் தாசரி நாராயண் ராவால் தெலுங்கு திரையுலகிலே அறிமுகமானவர் அவர். அதுக்கு பின்னால் தமிழில் அழைத்தால் வருவேன், காதல் காதல் காதல், தேன் சிட்டுகள் போன்ற சில படங்களில் அவர் கதாநாயகனாகவும் நடித்தார். பாகிராயுடைய இயக்கத்திலே உருவான முந்தானை முடிச்சு, ராசுக்குட்டி போன்ற பல படங்களில் அவர் வில்லனாக நடித்திருக்கிறார். ஒரு 80-90 படங்களில் நடித்ததற்கு பிறகு சின்னத்திரை தயாரிப்பாளராக அவர் மாறினார். அவருடைய தயாரிப்பில் உருவான காவேரி அப்படின்ற சீரியலில் தான் இப்போ பல ரியாலிட்டி ஷோஸில் கலக்கிக்கிட்டு இருக்க சுதா சந்திரன் என்ற நடிகை முதல் முதல்ல சின்னத்திரைக்கு அறிமுகமானார். சார், பெங்களூர்லேருந்து பரணிஷ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விக்கிபீடியாவிலிருந்து வேறு எந்த ஒரு சைட்லேயுமே கோரியோகிராஃபர்ஸ் பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? நடன கலைஞர்களுக்கு வந்து தனியாக வலைதளம் இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது. தமிழ்நாடு சினி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் என்ற பெயரிலே அது இயங்குது. அதில் நடன கலைஞர்கள் பற்றிய பல விவரங்கள் இருக்குது. இந்த நடன கலைஞர்கள் சங்கத்தில் யார் யார் தலைவராக இருக்காங்க, யார் யார் செயலாளராக இருக்காங்க, இது போன்ற பல தகவல்களும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சார், இப்போலாம் சன் டிவியில் அருணாச்சலம், படையப்பா இந்த படங்களெல்லாம் போட மாட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு பரணிஷ் கேட்டிருக்காங்க. சில திரைப்படங்களுடைய உரிமையை தொலைக்காட்சிக்கு கொடுக்கும்போது 99 கொடுப்பாங்க. ஆனால் புத்திசாலியான சில தயாரிப்பாளர்கள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்ட்டு நிபந்தனையோடு அந்த தொலைக்காட்சி கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது நிபந்தனையோடு இந்த 2 திரைப்படங்களையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படங்களுடைய பீரியட் முடிந்து விட்ட காரணத்தினால தான் இப்போ சன் டிவியில் அந்த திரைப்படங்களை அவர்கள் ஒளிபரப்புவதில்லை. சார், உங்களுக்கும் வி கே ராமசாமிக்கும் இருந்த நட்பு பற்றியும் அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு நங்கநல்லூர்லேருந்து சாலமன் கேட்டிருக்காங்க. வி கே ராமசாமிக்கும் எனக்கும் இடையே இருந்ததை நட்பு என்று சொல்ல முடியாது. ஏன்னா வி கே ராமசாமி எனக்கு மிக 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 சீனியர். என்ன அவற்றில் உள்ள சிறப்புன்னா, ரொம்ப எளிமையாக பழகுவார். வயசு வித்தியாசம்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டார். என்னுடைய தயாரிப்பிலே உருவான வாழ்க்கை திரைப்படத்தில் ஒரு நல்ல பாத்திரத்தில் அவர் நடித்தார். மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார் அந்த படத்துடைய படப்பிடிக்கும் போது. ஆனால் பொதுவாகவே வி கே ராமசாமி வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த தயாரிப்பாளருக்கும் எப்போதும் பிரச்சனையாக இருந்ததே இல்லை. சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாண்டிச்சேரியிலிருந்து அருண் கேட்டிருக்காங்க. கமலோட விக்ரம் படம் ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா அம்சங்களும் இருந்தும் படம் சரியாக போகலைன்னு சொல்கிறாங்களே, படம் சரியாக ஓடாததுக்கு என்ன காரணம்? விக்ரம் படம் சரியாக போகலைன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும் என்று எதிர்பார்த்த படம் சாதாரண வெற்றி படமாக அமைந்தது, அவ்வளோதான். சார், 1982 ரிலீஸ் ஆன எச்சில் இரவுகள் படம் ஒரு வெற்றி படமானு சென்னையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. எச்சில் இரவுகள் ஒரு புரட்சிகரமான படம். மிகச்சிறந்த முறையில் ஏஎஸ் பிரகாஷ் அந்த படத்தை படமாக்கியிருந்தார். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. சார், சூர்யா நடிச்சிருக்க படங்கள்லேயே மிகப்பெரிய ஹிட் படம்னா எதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து வாசு கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய திரையுலக வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தந்த படம் காக்க காக்கன்னா, அவர் புகழணியிலே ஏறியதுக்கு பின்னாலே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த படமாக அயன் படத்தை சொல்லலாம். சார், அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புது விதமான ப்ரொடக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கன்னு பிரசன்னா முரளிதரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அந்த படத்தில் புது விதமாக ப்ரொடக்ஷன் பண்ணல. அந்த படத்தினுடைய லாபம் இருக்குல்ல, அதை பல தயாரிப்பாளர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அவரை வைத்து படம் எடுத்த பல தயாரிப்பாளர் அந்த படத்தினால் பயனடைந்தார்கள். அப்படி பயனடைந்தவர்களில் கதாசிரியர் கலைஞானம்,
பிரபல பட தயாரிப்பாளரான ஹேம்நாக் பாபுஜி, வி கே ராமசாமி போன்றோர் அடங்குவர். சார், நடிகர் ஹரிஷ் கல்யாணோட அப்பா ஒரு ப்ரொடியூசர்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அது உண்மையா இருந்தா அவர் எந்த படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு ராஜேஷ் கேட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுடைய தந்தையான கல்யாணம் பல ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கார். அவருடைய முக்கியமான வியாபாரம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு படங்களை வாங்கி விநியோகிப்பது. அது தவிர ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆடியோ நிறுவனத்தையும் கதிரேசன் என்கின்ற தயாரிப்பாளருடன் இணைந்து அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டன், யுஎஸ்ஏலிருந்து உத்தரபதி கேட்டிருக்காங்க. நிழல்கள் படமும் வறுமையின் நிறம் சிவப்பு படமும் ஒரே கதைக்களம் தானே, எப்படி ரெண்டு ஜாம்பவான்கள் ஒரே கதையை எடுத்தாங்க? ரெண்டு படமும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதனால தான் நிழல்கள் படம் சரியா போலையா? நிழல்கள் படத்துடைய தோல்விக்கு அந்த படமும் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படமும் ஒரே நாளில் வெளிவந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்தினுடைய தோல்விக்கு வேறு சில காரணங்களும் இருந்தன. சார், டைரக்டர் பாரதி ராஜாவுக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அவார்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது பாரதி ராஜாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு முகிலன் கேட்டிருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருதுக்காக இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பல சங்கங்கள், திரைப்படம் சார்ந்த சங்கங்கள் தங்களுடைய பரிந்துரையை அனுப்புவார்கள். அந்த பரிந்துரையெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்கள் கலைஞர்களுக்கு பரிசளிப்பது வழக்கம். சில நேரங்களில் இந்த பரிந்துரையும் மீறி கூட மத்திய அரசாங்கம் முடிவெடுப்பது உண்டு. இந்த விருது வழங்குவதற்கு தனியாக கமிட்டி எல்லாம் கிடையாது. சார், மேலூர்லேருந்து ராஜயோகன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிவாஜியோ ரஜினியோ நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருந்தது? சிவாஜி மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் ரஜினிகாந்த். அதே மாதிரி ரஜினிகாந்த் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தவர் நடிகர்களும் சிவாகணேசன். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு என்ன தடை இருக்க முடியும்? சார், பைரசி சைட்ஸ் மேலே கவர்மெண்டால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியலையே, இதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கும் தானே இதனால் லாஸ் ஏற்படுது, இந்த விஷயத்தில் அவங்களால இன்டர்போல் ஹெல்ப்பை நாட முடியாதான்னு கும்பகோணம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. இந்த பைரசி மட்டும் இல்லை, போர்னோ படங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆபாச படங்களை இந்த வலைத்தளங்களில் வெளியிடுறாங்களே, அதுவும் தடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் மத்திய அரசாங்கம் இதில் தலையிடுவதே இல்லை. இந்த 4G 5G இந்த உரிமைகளெல்லாம் ஏலத்துக்கு வர்றாங்கல்ல, அந்த உரிமைகள்லாம் 1,000 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகின்றன. அப்படி உரிமைகளை வாங்குகின்றவர்கள் தான் இந்த போர்னோ சைட்டையும் இந்த மாதிரி பைரசி சைட்டையும் அனுமதிக்கிறார். அதனால தான் மத்திய அரசாங்கத்தால் அது கண்டிக்க முடியல. மத்திய அரசாங்கம் இந்த வருமானத்தை பற்றி கவலை இல்லை என்று துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தாலே ஒழிய பைரசியை ஒழிப்பது என்பது மிகவும் கஷ்டம். சார், அதிக வெற்றி படங்களை கொடுத்தது எம்ஜிஆரா இல்லை ரஜினியான்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய தோல்வி படங்களை விட ரஜினிகாந்தினுடைய தோல்வி படங்கள் மிகவும் குறைவு. அந்த கணக்குப்படி பார்த்தா ரஜினிகாந்த் தான் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்தவர். சார், சென்னையிலிருந்து பிருத்திவிராஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் இவங்க நாலு பேரும் கலந்துகிட்ட கலை நிகழ்ச்சி எது? அவங்க பல கலை நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய கலை நிகழ்ச்சி சொல்லலாம். அது சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலும் நடைபெற்றது. அதே மாதிரி சென்னையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சின்னா திரைப்பட தொழிலாளர்கள் கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் கலந்து கொள்ளாத நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்லலாம். சார், கோயம்புத்தூர்லேருந்து டேனியல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகர் பாலையாவை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பாலையாவை பற்றி மிக முக்கியமான தகவலை சொல்லணும்னா, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்றும் நடிப்பின் பல்கலைக்கழகம் என்றும் நாம் யாரை பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த நடிகர் திலகம் சிவாகணேசனை மிகவும் மரியாதை வைத்திருந்த ஒரு கலைஞர் தான் டிஎஸ் பாலையா. டிஎஸ் பாலையா செட்டில் இருக்கும்போது நம்ம ரொம்ப உஷாராக நடிக்கணும் என்று தன் நண்பர்கிட்டெல்லாம் சொல்வாராம் நடிகர் திலகம் சிவாஜி. சிவாஜி எப்படிப்பட்ட ஜாம்பவான் நடிப்பில் அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். அவரே அப்படி சொன்னார்னா அப்போ டிஎஸ் பாலையா எப்படிப்பட்ட ஒரு கலைஞராக இருக்க வேண்டும்? சார், ராஜு சுந்தரம் பிரபுதேவா அளவுக்கு டான்ஸ் மாஸ்டர் நாகேந்திர பிரசாத் புகழ் பெறலையே, இதுக்கு என்ன காரணம்? இப்போ அவர் படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறாரான்னு பிருத்திவிராஜ் கேட்டிருக்காங்க. நாகேந்திர பிரசாத் சில படங்களில் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார். நானும் அவரும் கூட யங் மங் சங் அப்படின்ற ஒரு படத்தில் இணைஞ்சு நடித்தோம். பிரபுதேவா தான் அந்த படத்தில் கதாநாயகன். ஒரு கொரியோகிராஃபராக அவர் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறல, ஆனால் மிக திறமைசாலி. இப்போது அவர் சத்தம் இல்லாமல் ஒரு நடன பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். சார், ஏவிஎம் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் சேல் பண்ணாங்களா, இதை பற்றி செந்தில் காமெடியில் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் கேட்குறேன்னு பெங்களூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்துக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஏவிஎம் என்ற பெயரை அவர் பயன்படுத்தியிருக்கிறார்கள், அவ்வளோதான். சார், அடங்க மறு ஒரு வெற்றி படமானு பிரபு கேட்டிருக்காங்க. அடங்க மறு மூவி வெற்றி படம் தான். சார், அஜித் படங்களை ஏன் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லை, இதில் ஏதாவது பாலிட்டிக்ஸானு ஹரிபிரசாத் கேட்டிருக்காங்க. இதில் எந்த பாலிட்டிக்ஸ் இல்லை. அஜித் படத்தை வாங்குவதற்கென்று பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போது போட்டி போடுகின்றன. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த படத்தை ஒளிபரப்புகின்ற உரிமையை வாங்குகிறாங்க.
ஒரு காலகட்டத்தில் அஜித்துடைய பல படங்கள் தொடர்ந்து ஜெயா டிவியில் தான் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தன. அதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சியில் அவருடைய திரைப்படங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி இந்த புகைப்படத்தை பற்றி தான். இந்த புகைப்படத்தை என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். அனுப்பிச்சிட்டு இந்த புகைப்படம் எந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்டது, இதில் நின்றுக்கிட்டு இருக்கார அவர் யார், பின்னாடி உட்கார்ந்துட்டுருக்கார் அவர் யார் என்று சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க நடிகர்களும் சிவாயணேசன் ஜெமினேசன் ரெண்டு பேரையும் மிக எளிதிலே நீங்கள் அடையாளம் கொண்டிருப்பீர்கள். அவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கார்ல அவரை எனக்கே நல்லா தெரியும். அவருடைய பெயர் நன்னு. அவர் மிகச்சிறந்த ஒரு திரைக்கதாசிரியர். புதிய பறவ படத்துக்கு திரைக்கதை எழுதியது கூட நன்னு தான். சிவாஜி ஃபேமிலிக்கு அப்படி ஒரு நெருக்கமான நண்பர் அவர். அதுலேயும் குறிப்பாக சிவாஜியினுடைய தம்பி விசி சம்மு இருக்கார், அவருடைய மிக 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 நெருங்கிய நண்பர். ரெண்டு பேரும் சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போதும் ஒன்றாக தான் இருப்பாங்க. இந்த புகைப்படத்தை நடிகர்களும் சிவாஜினுடைய மூத்த மகனான ராம்குமாருக்கு அனுப்பி இந்த புகைப்படம் எந்த படப்பிடிப்பில் எடுக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா சில பேர் பார்த்தால் பசி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் பந்த பாசம் சொல்கிறாங்க என்று அவரிடம் கேட்டேன். அவர் இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த படத்தில் இருக்கிறது அப்பா ஜெமினேசன் ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது கதாசிரியர் நன்னுன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நிற்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த புகைப்படம் தமிழ்நாட்டிலே படப்பிடிப்பு நடந்தபோது எடுக்கப்பட்ட படம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் வட இந்தியாவில் படப்பிடிப்பு நடக்கும்போது தான் நன்னு அப்பாவோட போவார். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கோவாவில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கணும், கப்பலோட்டிய தமிழ் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட படமாக இருக்கணும் என்ற ஒரு தகவலை சொன்னார் ராம்குமார். புகைப்படம் ஒன்று தான், தகவல்கள் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS @yahoo.co.in.